இந்த உலகத்துல என்னைய மாதிரி ஒரு கிறுக்கு ரைடரை நீங்க பாத்துக்க மாட்டீங்க. நான் இன்னைக்கு இப்ப நல்ல ஜாலி மூட்ல இருக்கேன். இன்றைக்கு கண்கள் உட்பட சிரிக்கிறது. ஆமா, கரும்புலி என் கூட இருப்பதினால் இடி மின்னல் மழை பெய்யற பயம், ஃபுல்லா டிராபிக்கு, நைட்டு நேரம் கும் இருட்டு, அட்வென்ச்சரியா அட்வென்ச்சரியா. சரியான ரைடுங்க, சரியான ரைடு. நான் ஸ்டாப்பா வந்தாச்சு விழுப்புரம். சூற காத்து அடிக்குதுங்க, சூற காத்து பிச்சு அடிக்குது. அடிச்சு பெய்தாங்க கரும்புலி. அந்த நனைஞ்சுக்கிட்டு இருக்காப்புல பாருங்க எப்படி பளிச்சாகுது பாருங்க. நான் அந்த டீ கடையில மலைக்காக ஒதுங்கின போது அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்க தானா அட்வென்ச்சருங்க, 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 அட்வென்ச்சருங்க. காயல்னாலே அட்வென்ச்சர் தாங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். இந்த உலகத்தில் என்னைய மாதிரி ஒரு கிறுக்கு ரைடரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மையிலே பயங்கர மெண்டல் கிறுக்கு, அரை கிறுக்கு, எல்லா கிறுக்கும் நான் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரைடு எப்போ ஆரம்பிப்பாங்க? விடிய காலையில் 3 மணி, 4 மணி, 5 மணி, இல்லைன்னா நாஸ்டா தின்னுட்டு 8 மணி, இப்படி தானே ஆரம்பிப்போவேன். நான் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் காப்பி குடிச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ சென்னையில் நிற்கிறேன். சென்னையிலேருந்து திருச்சி போகிறேன். 6 மணி ஆகுது. சாயந்தரம் போகிறதுக்கு அதுக்கு மனசு இல்ல. ஏன்னா விலை மூலமா அது நிரூபிச்சிருச்சு. ஏன் சித்தப்பையில நீடா அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிடுச்சு. அதனால கண்டிப்பா போயிட்டு நான் வண்டியை கைப்பற்றிட்டு வந்துகிட்டேன். ஆமா, டைவர்ஸ் வரைக்கும் போன கரும்புலிக்கிட்ட நானும் அதுவும் பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டோம். இப்போ கண்டிஷன் நல்லா இருக்கு. வண்டிக்கு 2-3 அசசரிஸ் மாத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு சில ஐட்டம் எல்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாமே போக போக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. விரிட்டுல என்னால காட்ட போற நீ பண்ற அநியாயத்துக்கு நாங்கதான் கிடைச்சோமா அப்படின்றீங்க. வீட்டுக்கு போகல. இன்னைக்கு வீடியோ வந்து இருட்டுல கொஞ்சம் இருக்கும். நாளைக்குல இருந்து புதிய வானம் புதிய அப்படின்னு சொல்லி நம்ம கேரளாவுக்கு போயிடலாம். சரியா காய்ஸ், இந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. எனக்கும் ஒரு மலையாளத்தானுக்கும் இந்த இடத்துல ஒரு வீடியோ சம்பந்தம் ஆயிருக்கு. பார்த்துடுங்க, அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருப்பேன். யாருன்னு தெரிஞ்சிருக்கோ அந்த டைமை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. சரியா, அப்படியே போகுமா? நம்ம இப்போ வந்து நேராக நம்ம திருச்சியை நோக்கி போக போகிறோம். வா, இப்போ நம்ம 360ல கொஞ்சம் கலர் நல்லா இருக்கு, பட் நம்ம கோபுரவில் தான் கலர் கம்மியாக இருக்கு. கொஞ்ச தூரம் நான் 360 வீடியோவே போடுறேன் உங்களுக்கு. ரோட்டு மேல எப்படி ஏறணும்? நம்ம மலேசியா வீடியோல வந்து உங்களுக்கு மோட்டோ விலாகும் கொஞ்சம் போரடிச்சதுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டேன். அது ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க என்ஜாய் பண்ணதை உங்ககிட்ட அப்படியே கன்வே பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த வயர் மைக்கு ஒண்ணு சரி கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த நாங்களே பேசிக்கிட்டு ஜாலி பண்ணிட்டு வந்ததுனால அது ஏன் ஹெட்செட்ல கேட்டது உங்களுக்கு நான் அதை கன்வே. இன்னொன்னு, வெளிநாட்டுல போயிட்டு நம்ம இடத்த பத்தி சொல்லணும் இல்லையா? அங்க யாருமே போனதில்ல. அதாவது யாருமேனா மோட்டோ வளாகியும் பண்ணாத இடத்துக்கு நம்ம போறோம் பைக்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து. அதனால அந்த மோட்டிவ்ல நான் உங்களுக்கு இடத்த பத்தி தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். பெரும்பாலும் நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான்டா, கொஞ்சம் உருப்படியா ஏதாவது பேசுவோம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கடைசியில அது மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல, விளங்கல. சரி, ஏன்டா நீ எப்படி இருப்பியோ அப்படியே இருடா அப்படின்ட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு எல்லா ஃபன்னையும் சேர்த்து பண்ணிடுவோம். சரியா, இவ்வளோ நேரம் சூரியன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க, சடக்குன்னு எங்கே போச்சுன்னு தெரியல, காணாமல் போயிடுச்சு. எனக்குன்னு வந்து வாய்க்குது போயிருங்க. கொஞ்ச நேரமாவது எனக்கு வெளிச்சம் காட்ட முடியாம நானே ஒரு குருட்டு கல்ல கண்ணு வச்சிருக்கேன். பயவில்ல, எனக்கு கட்டுறதுக்காவது இந்த ரோடு கொஞ்சம் நல்லா போட்டுக்கான்டாமா, சி வெளிச்சம் காட்டான்டாமா சூரியனு. நீண்ட நீண்ட காலம் இந்த கரும்புலி எனக்கு வேணும்.
என்னை விட்டு போக மனசில்லை என்று சொல்லி என்னோடு கூட தான் காலம் முழுக்க வரும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, கள்ள குண்டி அடிக்காதீங்க தயவு செய்து. நான் இன்னைக்கு நல்ல ஜாலி மூட்ல இருக்கேன். கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டுல பைக்ல ரைடு போறோம் ஐயா. அது எப்படி இருக்கும் நமக்கு? வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அன்னைக்கு கரும்புலியை விட்டுட்டு போகும்போது இந்த இடத்துலருந்தான், வண்டலூர்லேருந்தான் நான் போனேன் பார்த்துடுங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அடடா, விட்டுட்டு போகிறோமே நம்ம கரும்புலியை, இப்படி விட்டுட்டு போகிறோமே, எவ்வளோக்குள்ளே உதவி பண்ணிச்சு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்ச, இப்படிப்பட்ட கரும்புலியை விட்டுட்டு போகிறேனே, நீங்கள்லாம் திட்டுவீல அப்படின்னு நினைஞ்சும் ஒரு நெஞ்சழுத்தத்தில் விட்டுட்டு போனேன். ஆனால் திருப்பி இப்போ எடுக்கும்போது அது எல்லாமே மனசு மைண்டு எல்லாமே நல்ல ஒரு சந்தோஷப்படுதுங்க. அன்னைக்கு விடும்போது அழுத இருது இதயம், இன்றைக்கு கண்கள் உட்பட சிரிக்கிறது. ஆமாம், கரும்புலி என் கூட இருப்பதினால் நம்ம மனைவி இருக்கும்போது கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்காது போல இருக்கு. நம்ம பைக் நம்ம கூட இருக்குதுன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. இன்னைக்கு வேற ப்ராப்ளம் வருமோ வராதோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நைட் ரைடில் மழை ப்ராப்ளம் வரும், மழை நம்மளை செய்ய போகுதுன்றது மட்டும் தெரியுதுங்க. இந்த பக்கம் பார்க்குறதுக்கு பாருங்க, அப்படி ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கு. மழை ஊத்தாப்புல பார்த்தீங்கன்னா கரு கருன்னு மிரட்டுது. டே வாடா வாடா, டே ஒத்தைக்கு ஒத்த வாரியா, வா. எவனாவது இந்த ரூட்டில் ரைடு போகிறானா பார்த்தியா, நீ மட்டும் ஒத்தைக்கு ஒத்த வார, உன்னை நான் எப்படி அபிஷேகம் பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்ட்டு இத்தில் வெயிட்டிங்கில் கிடக்கு. எப்படி இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஆனாலும் இந்த காயல் எப்படிப்பட்ட கிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. ஆமாம், இந்த கிருக்கே மழையானாலும் வெயிலானாலும் புயலானாலும் வண்டியை ஓட்டிக்கிட்டே தான் இருப்பேன். என்கிட்ட நிறுத்தி உரம் கட்டி ரெஸ்ட் எடுத்து அப்படிலாம் இருக்க மாட்டேன் பார்த்துடுங்க. நான் பக்கா ரைடிங் கியர்ஸ்லாம் இருக்கேன், க்ளவுஸு, ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, அப்புறம் ரைடிங் பூட்டு, ஆமாம் எல்லாமே இருக்குது. அதனால் கவலையே படாமல் வண்டி போயிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துட்டே இருக்க பொருள். இடி மின்னல் மழை பெய்கிற பயம், ஃபுல்லாக டிராஃபிக்கு, நைட்டு நேரம் கும் இருட்டு, அட்வஞ்சரியா வாயா வாயா வாயாக்குது. எப்படியா இப்படிலாம் உனக்கு பிடிக்குது? ஏ வேத்துல பார்த்தா வெட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க, வெட்டு வெட்டுன்னு வெட்டுது. அங்கங்க தண்ணி வர சொட்டு சொட்டா போடுது. ஆனாலும் சோலோவா போகணுமே, 400 கிலோமீட்டர் சோலோவா அடிச்சு போய்கிட்டு இருக்கியே, எந்த பயமும் இல்லாம என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ மச்சானே, உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாம அந்த ஆள போயிட்டு இருக்கான் பாவன். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, செங்கல் போட்டு வந்துட்டோமா அப்படியே ஒரு திருகு திருகி சட்டை போட்டுன்னு சொருகி சொருகி ஓட்டி செங்கல் போட்டு வந்துட்டேன். கத்தி கத்தி பேசுறதுனால கொஞ்சம் தொண்டை பிடிக்குது பார்த்துட்டீங்க. தண்ணி என்கிட்ட நின்று பிடிச்சிக்கிறேன், முதுகில் தான் இருக்கு தண்ணி, ஆனால் அதை எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு கூட என்னால் முடியலை. இருட்டு பற்றிலாம் தடவி தடவி தான் வாயில் வைக்க வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் வெளிச்சத்தில் வச்சு நல்லா திரும்பியாக சப்பிட்டு அதுக்கப்புறமா தொங்க விட்டுருவோம். சரியா புரா அடிக்குது பாருங்க, மேகம் அப்படியே மஞ்சள் வான மாதிரி மாறுதுங்க. அடிக்கிற வெள்ள இதுல முன்னில் செய்ய போதே, யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த நைட் ரைட என்ஜாய் பண்ண போறீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடித்திராட்டி இருக்க போகுது, நானும் முழு உற்சாகத்துல தான் இருக்கேன். ஆகவே நானும் வந்து நிக்க போறது இல்லை, ரெயின் லைனர் எல்லாமே பக்காவா வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வண்டி கண்டினியூட்டியாக போய்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால டோன்ட் வரி, பி ஹாப்பி. வண்டி தான் ஃபுல்லாக கிடக்கு. எல்லாம் இந்த விழுப்புரம் திண்டிவனம் போகிற வரைக்கும் நானும் அவங்க குண்டிவனத்தை பிடிச்சிட்டு தான் போகணும் போல இருக்கு. ஃபுல்லாக இப்படி தான் போகுது. நானும் எவ்வளோதான் சொருகி சொருகி ஓட்டுறது, ஒரு கொஞ்சம் டயர்டாக இருக்குமா இல்லையா சொருகிறதுக்கு. என்ன வண்டி போய்கிட்டே இருக்கு, என்ன திண்டிவனம் வந்தாச்சு, ஆனாலும் வண்டி நின்ன பாடுல அது பாட்டு பறந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குன்னு தெரியலையே தம்பி, அட்ரனல் சுரக்குதா உனக்கு? ஆமாங்க,
நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே நிக்கல. எனக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதாவது கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கு. ஹெல்மெட்டை ஒரு பாடு பார்த்துட்டு வர்றது, ஆனாலும் வண்டியை மட்டும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது சோனமுத்தா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. வண்டி சரியான ரைடா இருக்கு. இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு, ஆனா மழை பெய்யற மாதிரி மின்னல் அது இதுன்னு ஒண்ணும் இல்லை. அடாடாடாடா, சரியான ரைடுங்க, சரியான ரைடு. நான் ஸ்டாப்பாக வந்தாச்சு விழுப்புரம். இன்னும் விழுப்புரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக ஒரு டோல்கேட்டு, விழுப்புரத்துக்கு முன்னாடி உள்ள டோல்கேட்டில் நமக்கு கிறிஷ் கஃபே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல, வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து டீஃபால்ட்டாக வந்து வந்து ஓரம் கட்டிடுவோங்க. எப்போ பார்த்தாலும் இதான் நிலமையாக இருக்குது. காரில் வந்தாலும் கார் இந்த பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நிறுத்திடுவேன். பைக்கில் வந்தாலும் பைக் இதில் நிறுத்திடுவேன். கிறிஷ் கஃபே அப்படிங்கிற இடத்துல டீப் அங்கேருந்து வரும்போது கூட ஒரு நாள் வந்து இங்கே நிறுத்தியிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடத்துல நிறுத்திருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 173 கிலோமீட்டருக்கு திருச்சி. திருச்சியில் வந்து ஒரு நண்பர் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. நான் ஸ்டோரி போட்டிருந்தேன், நம்ம குரூப்லேயும் போட்டிருந்தேன், ஒரு குரூப்பில், ரைடிங் குரூப்பில், நம்ம ஊட்டி குரூப் இருக்குல்ல, அதில் உள்ள நண்பர் ஒருத்தர் ஃபோன் போட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு இருக்காரு. ஆனால் 12 மணிக்கு போய் சேர போகிறோம், மனுஷனை தொந்தரவு பண்ண போகிறோம், சொன்னால் கேட்காரா. அன்பு அன்பு வேற என்ன செய்ய, அந்த அன்பை இது பண்ணிவிட்டு நம்மளும் நான் ஸ்டாப்பாக இனிமேல் போகிறேன். இவ்வளோ இது இவ்வளோக்குள்ளே மழை பெய்கிற மாதிரி இருக்க பாருங்கள், வேர்த்து ஊற்றுதுங்க. என்ன இளவு விஷய செவத்து உடம்புகளை அவ்வளவும் ஊற்றி ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஈரத்தை பாருங்கள், இப்போ ஒரு டீ வேற குடித்தேன், அவது உள்ளேருந்து எல்லா ஹீட்டையும் வெளியே தள்ளுது. அருமை அருமை அருமையாக சேஃபாக நல்லா அழகாக போய்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் திருச்சி போயிடலாம். கொஞ்சம் தூரம் தாங்க, இந்த இருக்குது 172 கிலோமீட்ரு, வேற ஒன்றும் இல்லை. இருக்காப்பா, ரைட், ரொம்ப நன்றிப்பா. 5 ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, வீடியோவும் பாருங்கள். ரைட் பாய். அதில் லோக்கல் போல் இருக்குது, நம்மளை பார்த்துட்டு அங்கே டீ குடிக்க வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா? மகிழ்ச்சி, ஒரு 5 நட்புதாரர்கள் கிடைச்ச மகிழ்ச்சியோட நம்ம பாருங்கள். அங்கே இருக்கிற மற்ற ஃபேமிலியெல்லாம் நம்ம கேர ஃபேமிலியாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். போங்க, இதுவே தேச துரோகம். சரி ஓகே. அருமை அண்ணா, என்ன லெஃப்டே திருப்பியா? ஓ, எல்லாம் ஓரங்கட்டுற இடம் நேரமா இது, எல்லாம் வண்டிக்கும் சூப்பர். இப்போ பாருங்க, நான் ஒரு லைட்டை போடுறேன் பாருங்க, எப்படி லைட்டு பவரை பத்திலாம் நல்லா மேலே தூக்கி வைக்கல, நேராக தரையில் படுற மாதிரி தான் வச்சிருக்கேன். அதுக்கு மேலெல்லாம் மக்கள்கிட்ட படுற மாதிரிலாம் வைக்கல நான். இந்த வெளிச்சம் போதியா எனக்கு? ஆஹா, இது வெள்ளம் வந்து அது தள்ளி படும், அந்த வெள்ளம் மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கிப்படுது. இப்போ மஞ்சள் வந்து கீழே தான் படுதுங்க, இனிமேல் கொஞ்சம் நம்ம கீழே இறக்கி வைக்கணும். ரொம்ப மக்களுக்கு எப்படி கண்டிப்பாக டிஸ்டர்பாக இருக்கும், அந்த பாலம் முழுக்க நமக்கு தெரியுது பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இதான் ஃபஸ்ட் புதுசாக போட்ட லைட்டு, நைட்டு காட்டுறேன்னு சொன்னோம்ல உங்கள்கிட்ட, பாலத்தையே பளிச்சுன்னு காட்டுது ஐயா. ஆனால் ஒன்றுங்க, எப்போ தாலி கட்டினோமோ அந்த நேரத்திலே நம்ம கொண்டாட்டிகளுக்கு, நம்ம கொண்டாட்டிக்கு நம்ம வந்து சேவம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஆனால் இந்த அப்புறம் பைக்கு நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த பைக்கு நமக்கு சேவம் பண்ணுற மாதிரி ஆயிடுது பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன தெரியுது, நமக்கும் ஒரு அடிமை இருக்குது இந்த நாட்டில். அது எதுன்னா நமக்கு இப்போ ஆம்பளைகளுக்கெல்லாம் பைக்கு. ஆமாம், நம்ம சொருக்கு வச்சு கேட்குது, நம்ம என்ன சேட்டை போட்டு காதை திருகு திருகுன்னு திருகுனாலும் சொருகு சொருகுன்னு சொருகுது பார்த்தீங்களா? அதனால் நமக்கு கொண்டாட்டிக்கு மேலே நம்ம பைக்கு நல்லா விட்டுக்கிறோம். அதிக மக்களே விட்டுறாதீங்க, சூற காற்று அடிக்குதுங்க, சூற காற்று பிச்சு அடிக்குது பாருங்க. மரத்துல இருந்து எவ்வளோக்குள்ள கிளையா அடிச்சு நறுக்குது பாருங்க, தூசி மேலே வருது பார்த்தீங்க. பயங்கரமான மழை பெய்யுது ஏத்தாப்புல, இந்த பக்கம்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாது, இதுக்கு மேலே முடியாது. ஐயோ ஐயோ ஐயோ, அடிச்சு நொறுக்குது. நமக்கு ஏதாவது ஒரு அடி அப்போ இடம் பார்த்து ஒதுங்கணும், இல்லைன்னா சோழி முடிஞ்சுது. இன்னும் எந்த ரெண்டுலேயுமே எதுவும் போடலைங்க பாருங்க மழையை. ஐயோ ஐயோ ஐயோ, நாங்கள் ஒதுங்குற கூட இடம் இல்லையப்பா, ஏதாவது பெட்ரோல் பங்கு வருதா? ஐயோ ஐயோ, அது கூட வரலையே, இத்தனை நேரம் பார்த்தா வரணும். ஆ என்னப்பா இப்படி பண்ணுறீங்களப்பா, மழை குருவே இப்படியா வந்து தொலைணும், நீ ஃபுல்லாக நினைஞ்சிடும் போல இருக்க. வேறு இந்த லேடிஸ்லாம் பாவம் தான், எங்கேயுமே ஒதுங்க இடங்கள். நானாவது இந்த மாதிரி ரெண்டு மாதிரி போட்டிருக்கேன் ரைடிங் கேர்ஸ், ஏதாவது அவங்களுக்கு ஒரு வழியே கிடையாது. பஸ் ஸ்டாண்டு ஏதாவது இருக்காப்பா? பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி தெரியலையே, பெட்ரோல் பங்கு இல்லை, பஸ் ஸ்டாண்டு இல்லை, என்னப்பா ஊரில் வந்து பாரு மாட்டிக்கிட்டேன். ஃபைனலி புயல் மழையே வந்துருச்சுங்க, வெட்டுது பாருங்க, கொளுத்தி எடுத்துருச்சு.
ரைடிங் இயர்ஸ் பூரா நான் போட்டாச்சு. அடிச்சு பெய்தாங்க கரும்புலி அந்த நனைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. பரவாயில்ல, காப்பாற்றிட்டேன் எல்லாத்தையும் ஓரளவு. ஸோ கைஸ் ரொம்ப நேரம் அதில் நின்றுட்டு இருந்தேன், என்னால் முடியல. இங்கே பாருங்க பின்னாடி வான வேடிக்கை தான். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருப்பேன், செம்ம வான வேடிக்கை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு செகண்டு கூட இது பாருங்க எப்படி பளிச்சாகுது பாருங்க, ஒரு செகண்டு கூட அது நிற்கலை. ஆனால் என்னதான் எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டுருக்கேன், அதனால் வண்டியை கிளப்பிட்டேன். ரைடிங்ஸ் எல்லாம் போட்டு அங்கே ஒரு அவர்கிட்ட ஒரு சாக்கு மட்டும் வாங்கி, அதாவது ஒரு கண்ணாடி பை மட்டும் வாங்கி, ஒரு பின்னாடி இருக்க பேக்கு மட்டும் கவர் பண்ணிவிட்டு, ஒரு பேக் தான் நமக்கு பிரச்சனை, நமக்கு ரெயின் கவர் கொண்டு வராமல் இருக்கும். மற்றபடி கம்ப்ளீட்டாக பாக்ஸில் வச்சு டேங்க் பேக்கில் எல்லாத்தையும் வச்சு சேவ் பண்ணிவிட்டேன். கோப்ரோ எடுத்து உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு காட்டணுங்கிறதா தான் நின்று பாரு. பின்னாடி அடித்து நொறுக்குது உண்மையில். இது அப்படியே நம்ம லாங்காக வீடியோ எடுத்துகிட்டு போனோன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது, டிவியில் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்க. லைவாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டணுங்கிறக்காக தான் நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். படம் பயங்கரமாக இருக்கு, ஆனால் நான் ஓட்டிகிட்டு தான் இருக்கீங்க. இவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. கூகுள் சொல்கிறது இன்னும் ஒரு அரை மணி நேரம் என்னை லேட் பண்ணிடுச்சு. நான் அந்த டீ கடையில் மலைக்காக ஒதுங்கின போது அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் நிற்க ஒன்றும் அவசியம் கிடையாது, தூக்கம் வந்தால் தான் உண்டு, தூக்கம் வராது. இவ்வளோவெல்லாம் மழையை என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு நேரம் தூக்கம் வருமா என்ன? சூப்பராக இருக்குங்க. ஏ, இது வந்து மழை காலமாடு. இப்படியாக மழை பெஞ்சிட்டு துளையும் தலை கழுத மழை இப்படியாக சொத சொத சொதனும் மழை காலம் மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. மழை காலம் தான் நம்ம அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷனில் வருவோம். ஏன்னா சும்மா சாதாரணமாக வந்தால் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? என் இதயத்தை வழியே மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை எப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில். வாழ்கிறேன் முடியலங்க, நம்மளால் வந்து வண்டி ஓட்ட முடியல, தூக்கம் வருது. அதனால் லைட்டாக உடம்ப வயிற்றை கொஞ்சம் நரைச்சிக்கிட்டு ஓட்ட முடியும் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஒரு 42 நிமிஷம். பட் ஆனால் தூக்கம் வருது, மணி 11:10 ஆகிடுச்சு, தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபாவில் நின்றுட்டேன். ஒரு ஆம்லேட்டு ஒன்று சொல்லி, ரெண்டு புரோட்டா, ஒரு ஆம்லேட்டு. ஹாய் ப்ரோ. சப்பா ரெண்டு புரோட்டா 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இதாயிடுச்சு. வயிறு பசின்னு கேட்கல, வயிறு உப்பிக்கிட்டு இருக்கு, வாய் வந்து எம்டி ஆயிடுச்சா. அந்த மழை தண்ணி பட்டுப்பட்டே அது வாய் நம்ம 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 நம்மன்னு இருந்துச்சு. சரி, என்னத்தையாவது குறித்து உள்ளே போட்டாச்சுன்னா தெம்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புரோட்டாவை போட்டாச்சு. பார்த்துருங்க, இன்னும் ஒரு 40 கிலோமீட்ரு, இனிமேல் தூக்கம்லாம் போயிடுச்சு. எங்கள் ஊருக்காரங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்துருங்க, அதில் நல்லா பேசிக்கிச்சு, அதில் எல்லாமே தூக்கம்லாம் ஓடி போச்சு. இப்போ எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் ஆம்னி பஸ்ஸெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு நான் இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 40 கிலோமீட்ரு, ஒரு 30-40 நிமிஷத்தில் சல்லுன்னு அடிச்சிடும். வாங்க என்ன அட்டாடாடாடா, ஒரு வழியாக அப்படியே கஷ்டப்பட்டு திருச்சி வந்தாச்சு. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, லைட்டாக துரல் போடுது. ஆனால் திருச்சியில் இது என்ன ரூட் வழியாக போயிது ஒன்றும் தெரியல. கூகுள் தப்பாக கூப்பிட்டு போயிட்டானா? ஐயோ, மேலே போயிருக்கணும், நான் கீழே வந்துட்டேன். அப்படியே டக்குன்னு யூட்டர் நடிப்போம்மா. மேலே தானே போகணும், கீழேயா மேலேயா? இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் நம்ம அண்ணன் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவ்வளோ நைட்லேயும் உட்காந்துட்ருக்காரு, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லி பார்த்துட்டேன், ஏன்னா இருக்காண்டா நான் வந்துடுவேன் உங்கள் லொக்கேஷனுக்கு அப்படின்னு. அவர் வேணால் இல்லை, நான் இருப்பேன், வந்துடுறேன்னு சொல்லி நிற்கிறாப்புல. ரைட் லெஃப்ட்டில் எங்கே நிற்கிறாருன்னு தெரியலையே, பார்த்து பார்த்து போவோம் பொறுமையாக. இதில் வந்து ஒரு லெஃப்டில் நமக்கு வந்து தஞ்சாவூர் போகிற வழி இருக்குதுமா, அந்த வழியில் தான் அவர் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். லெஃப்ட்டில் திரும்பினா தஞ்சாவூர் போய்டும். ஆமாம், ஏற்கனவே இந்த ரூட்டில் நான் வந்திருக்கேன். ஆமாம், நமக்கு வேலை வெட்டி கிடையாது, சும்மா தான் இருக்கும். இதெல்லாம் இதான் வேலையே.
திருச்சியில ரூமுக்கு வந்தாச்சு. திருச்சியில ரூம் போட்டிருக்கேனா அப்படின்னா போட்ட ரூம் கிடையாதுங்க, நம்ம கேஆர்எஃப்ஓட ரூம். ஆமாம், நான் வந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சு நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம குரூப்பில் பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க நம்ம வீட்டில் தான் தங்கணும் அப்படின்ட்டாப்புல மறுக்க முடியாமல் அங்கே வந்து தங்கிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம வந்து எங்கள் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம் திருச்சியில். இன்றைக்கி ரைடு பயங்கர மோசமாக இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். பார்த்தியெல்லாம் இடி மின்னல் மேகம், ஐயோயோயோ மழை. இந்த மழையிலையும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டியாச்சு. கடைசியாக ஃபைனலாக ஒன்று நடந்துச்சு பாருங்கள், நம்ம காவிரி ஆற்று பாலம் இருக்குல்ல, அதில் என் பல நாள் கனவையா 12 மணிக்கு வண்டியே இல்லை, கையை விட்டுக்கிட்டு ஓட்டிட்டு வந்தேன் நான் நட்ட நடு பாலத்தில். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக, பகல்லாம் பிஸியாக இருக்கிற ரோடை பற்றிலாம் அந்த ரோட்டில் கையை விட்டுக்கிட்டு, காலையும் சேர்த்து விட்டுருலங்க, ஆனால் கீழே ஒன்று தொலைச்சிருவேன்ல, அதனால் கையை மட்டும் விட்டுக்கிட்டு ஜம்முன்னு அந்த ரோட்டில் வந்தேங்க. ரெண்டு காவிரி பாலத்துலேயும் நல்லா அழகாக என்ஜாய் பண்ணி வந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ரைடு மழையாக இருந்தாலும் சேஃபாக இங்கே கொண்டு வந்து வந்து சேர்த்துருச்சு நம்ம கரும்புலி. அட்வென்ச்சருங்க, காயல்னாலே அட்வென்ச்சர் தாங்க, கேஆர்எஃப்க்கு கொடுக்க போகிறதே அட்வென்ச்சர் வீடியோஸ் தாங்க. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம மழையில் நனைஞ்ச அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பிய மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோவை சொல்ல முடிச்சுட்டு நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து கேரளா போக போகிறோம். ஸோ அதெல்லாமே சூப்பரான வீடியோவாக நாளைக்கு அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா தந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை சொல்ல முடிச்சுக்கிட்டு அப்படியே நான் தூங்க போகிறேன். நம்ம ரூமை பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தையும் அள்ளி கட்டி போட்டாச்சு, ஏன்னா காய வைக்கிற பற்றியில் அவ்வளோ நனைஞ்சிலாம் வந்தேன். அதனால் ஹெல்மெட் வரைக்கும் தலைக்கீழே காய வச்சுருக்கேன், ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, ரெயின் லைனரு, இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் அப்படி பொத்த பொத்தாக நனைஞ்சு போச்சு, நல்லா வெயிட்டாக இருக்குது. அப்புறம் ஷூவுக்குள்ளேயும் தண்ணி இருக்குது, என்ன செய்யணும் தெரில. பேக்கு பரவாயில்ல, கொஞ்சம் சப்போர்ட்டில் காப்பாற்றிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் இங்கே காய போட்டுட்டு அப்படியே நான் வந்து தூங்க போகிறேன். நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புறோம், அதை நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.